எப்பவுமே என்னுடைய கிளாஸ் வந்து உங்களுடைய சந்தேகங்கள்ல ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு எதிர்பார்ப்போட என்கிட்ட வந்திருப்பீங்க, குருஜி கிட்ட இதை வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து செலக்டிவா உங்களுடைய சந்தேகங்கள்ல இருந்து நான் வந்து யார் யாருக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நான் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் மேலே கொண்டு போவேன். பெரும்பாலும் ஜோதிடத்தை ஓரளவுக்கு உணர்ந்தவங்க வந்திருக்கிறீங்க, பெரும்பாலும் ஓரளவுக்கு ஜோதிடம் உணர்ந்தவங்க வந்திருக்கிறீங்கன்ற போது அது கொஞ்சம் டெப்தா போகலாம். இந்த அஞ்சு ஆறு பேர் மட்டும் கொஞ்சம் அவங்களுக்கு நான் கொஞ்சம் எளிமையாக சில விஷயங்கள் சொல்கிறேன். ஆக யாராவது ஒருத்தர் என்ன சந்தேகம் கேட்கணும், ஆ கேளுங்க. சனி உச்சமாகி தீய பலன்களை தருமா? சரி, அடுத்து வேற யாரு ரெடியா வரலையா சந்தேகங்கள் கேளுங்க, உட்கார்ந்து கேட்கலாம், கேளுங்க. திசை இல்ல, நம்பர் ஒன் தசை. இந்த பேசிக்காக எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க, ஜோதிடத்தை ஆழமாக தான் நீங்கள் போகணும், மேம்போக்காக வந்து நீங்கள் பண்ணுறது இது இல்லை. யூடியூப்பில் எடுத்துக்கிட்டிங்கனாலே கிரக திசை திசை திசைன்னு போடுறாங்க. தசாபுக்தி, சமஸ்கிருதத்தில் தசான்னு சொல்லப்படுகிறது, தமிழில் தசைன்னு தான் சொல்லணும். என்னுடைய மாணவர்கள்னு வந்துட்டிங்கன்னா எழுத்தை கூட வார்த்தையை கூட நான் ரொம்ப நுணுக்கமாக கவனிப்பேன், தசைன்னு தான் வரணும். தசை, ஒரு தசை. தசை பலன்கள் என்ன என்பது எளிமையான கேள்வியாக இருந்தாலும் அதை எப்படி இது பண்ணுவது? ஏன்னா அதன் ஆதிபத்தியம் தவிர நின்ற சாரநாதனின் நிலை, அதனுடைய வீட்டு பலன், கூட சேர்ந்த கிரகங்களுடைய பலன், இது இவற்றை எந்த முறையில் என்ன ஆர்டர்ல செய்யும் அப்படின்னு. சரி, முதல் அந்த கேள்வி. சரி, அடுத்து வேற யாருக்காவது சந்தேகம் இருக்கா? மேஷ லக்னத்துக்கு வந்து இப்ப சனி வந்து சுபத்துவமா இருந்தா தான் நல்ல பலன் தருவாரு. ஆனா அவர் பாதகாதிபதியா வர்றதுனால பாதகாதிபதி சுபத்துவம் அடையும் நிலையில பாதகத்துவம் தான் அதிகமாகும். அப்ப அது எப்படி எடுத்து பலன் சொல்ல முடியும்? சரி, இப்போ இவருடைய கேள்வி எடுத்துக்கிட்டோம்னா மேஷ லக்னத்திற்கு இந்த ரெண்டு கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு அடுத்தது போகலாம். அதுக்குள்ள மிக முக்கியமான சந்தேகங்கள் ஏதாவது ஒன்று டஃப்பான விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை யோசனை பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல வந்து சுருக்கமான விரிவான பதில் சொல்ல வேண்டியது தசாபுக்தி அமைப்புகள் போர்டு இருக்கிறது பெரிய விஷயம். அதனால் இதை வந்து முதல் தடவையாக ஒரு நல்ல போர்டில் தெளிவாக சொல்லித்தர போகிறேன். ரொம்ப சிம்பிள், ஜோதிடத்தை வந்து ஃபஸ்ட்டு லெக்சரோட ஆரம்பிப்பேன். ஆனால் இந்தளவுக்கு லெக்சர் ஓரளவுக்கு நீங்கள் டெத்தான ஆளுங்க இருக்கிறதுனால லெக்சரோட தேவையில்லை. ஜோதிடம்ன்றது புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா மகா எளிமையான விஷயம். நான் என்னதான் ஜோதிடம்னு தேவ ரகசியம்னு எழுதினாலும் இது ஒரு ரகசியமும் கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சா இது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் அந்த புரிகிறதுடைய லெவல் என்ன அப்படின்றதான் நம்முடைய ஜாதகத்தை பொறுத்தது. நான் அடிக்கடி சொல்றத போல இந்த இடத்துல கூடியிருக்கின்ற அத்தனை நபர்களும் விதிவிலக்கா வெயிட்டர் கேமராமேனை தவிர மற்ற எல்லாருக்கும் புதன் வலுவாக இருக்கும். நிச்சயமா அது நிச்சயமான ஒண்ணு, இது பிக்சடான ஒண்ணுன்றதை இதை வச்சே சொல்றேன். இங்கே கூடியிருக்கிற என்ன கேட்க வந்திருக்கிற உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிற எனக்கும் புதன் மிக வலுவான ஒரு நிலைமையில இருக்கும். இந்த ஹாலில் இருக்கிற ஒரு நாலு பேரை தவிர மற்றவங்க எல்லாருமே புதன் வலுப்பெற்றவர்கள். அந்த நாலு பேருக்கும் இன்றைக்கு புதனுடைய சம்பந்தம் இருக்கும். மீதம் இருக்கின்ற நாலு பேருக்கு இந்த கேமராமேன் கூட இன்றைக்கு புதனின் ஆதிக்கத்தில் தற்காலிகமாக தசாபக்தி அந்தரங்கள் சூட்சமம் சித்திரம் பிராணம் அந்த அமைப்புகள்லையும் அவருடைய நட்சத்திர அடிப்படையிலையும் புதனுடைய ஆதிக்கத்தில் இந்த கேமராமேனும் இந்த வெயிட்டர்ஸும் இருக்கிறதுனால தான் புதன் சம்பந்தப்பட்ட இந்த ஹாலுக்குள்ள இன்றைக்கு முழுக்க அவங்க இருக்க போறாங்க. ஆக ஒரு கிரகத்துடைய ஆதிக்கம் சுபத்துவம் அப்படின்னு வந்துட்டாலே சுபத்துவம் சூட்சம ஒழுக அதுதான் இன்னைக்கு கிளாஸோட ஹைலைட். இந்த சுபத்துவம் சூட்சம ஒழுக நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா படிநிலைக்காகத்தான் இன்னைக்கு நடத்த போறேன். எழுத்துக்கள்ல வந்து ஒருவர் சாதாரண கான்ஸ்டபிளா இருக்கிறதுக்கும் டிஜிபியா இருக்கிறதுக்கும் யூனிஃபார்ம் சர்வீசஸ், ஒருவர் காவல், ஒருவர் போலீஸ்காரரா இருக்கிறார், இன்னொருவர் எஸ்ஐயா இருக்கிறார், இன்னொருவர் இன்ஸ்பெக்டரா இருக்கிறார், ஒருத்தர் டிசி ஜேசி இருக்கிறார், ஒருத்தர் டிஜிபி இருக்கிறார். இவர்களுக்குள் எல்லாருக்கும் பொதுவான ஒரு அமைப்பு இவர்கள் அனைவரும் போலீஸ். அப்ப அந்த போலீஸ்ல எப்படி வந்து ஹை லோ லெவல் வருது அப்படின்றத விளக்குறதுக்கான விதிகள் இல்லவே இல்லை நம்ம கிட்ட. அந்த விதிகளை தான் நான் சுபத்துவ சூட்சும வலுன்னு சொல்றேன். சுபத்துவ சூட்சும வலுவ இப்ப நான் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறேன். இதை வந்து இன்னும் ஒரு நூறு வருஷம் கழிச்சு எனக்கு பின்னாலும் வருகின்ற ஒருத்தரால கொஞ்சம் ஒரு மாதிரி செலக்டிவா வேற மாதிரி கொண்டு போக முடியும். இதை நீங்க உணர்ந்துகிட்டீங்கன்னா ஒருவர் சப்இன்ஸ்பெக்டரா இருப்பாரா? உதாரண ஜாதகங்கள் உங்ககிட்டே கூட நான் கேட்பேன், உதாரண ஜாதகங்களை வச்சு விலைக்கு சொல்ல முடியும். உதாரண ஜாதகங்கள் நீங்களே கூட கொடுக்கலாம், அதுலேயும் என்னால் விளக்க முடியும். ஒருவருடைய குவாலிட்டி, ஒருவர்
ஆயிரங்களுக்கு அதிபதிகளாக அதிபதியாக இருக்கிறார். ஒருவர் வந்து 10,000 ரூபாய் மாச சம்பளம் வாங்குறாரு, இன்னொருத்தர் அதே ஆபீஸ்ல 10,000 ரூபாய் ஒருத்தர் பியூனா சம்பளம் வாங்குறாரு, ஒருத்தர் மேனேஜரா 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. அந்த மேனேஜருக்கு 10,00,000 ரூபாய் வருமானம், அந்த மேனேஜருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளி ஒருத்தர் இருக்கிறாரு. ஒருவர் கோடி சொல்றாக இருக்கிறார், 10 கோடி மட்டும் வச்சிருக்கிறார். அம்பானி 370,000 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரராக இருக்கிறார். அப்ப இந்த குவாலிட்டி என்னன்றதை நீங்க சுபத்துவ சுற்றுமாவில் அமைப்புல நிச்சயமாக 100% புரிஞ்சுக்க முடியும். இப்ப அதற்கான அமைப்பை வந்து ஆரம்பத்துல இருந்து விளக்குறேன். மத்தியானத்துக்கு மேல கொஞ்சம் டஃபா போவேன், மத்தியானத்துக்கு மேல சில விஷயங்களை டிகிரி வைஸா நான் கொஞ்சம் விளக்குவேன். சுபத்துவ அமைப்புகளை அப்போ உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஒரு ஒரு மாதிரியாவே தெரியும் உங்களுக்கு, ஓஹோ இவ்வளவு இவ்வளவு எளிமைதான்றது தெரியும். இப்ப இவர் கேட்டது மேஷ லக்னத்திற்கு பாதகாதிபதி சுபத்துவமான பாதகம் செய்வாரே, மேஷ லக்னத்துக்கு பாதகாதிபதி. முதல்ல இந்த பாதகாதிபதி சப்ஜெக்டை வந்து நான் சொல்லிடுறேன். இந்த பாதகாதிபதி என்னன்னா எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறீங்க, அலறுறீங்க. பாதகாதிபதினால ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாதகம் பாதகம் ஒரு கெடுதலாக நடக்கக்கூடிய ஒன்றை வந்து தான் வந்து அதிகமாக கவனிப்பது மனித இயல்பு. 9 கிரகங்கள்ல அதிகம் கவனிக்கப்படுகிற கிரகம் எது தெரியுமா? சனி. சனி 9 கிரகங்கள்லையும் அதிகமாக கவனிக்கப்படக்கூடிய கிரகம் சனி. திருநள்ளாரில் ஏங்க சனி பேர் சனிக்கு 800,000 பேர் போறீங்க? குரு பேர் சனிக்கு போக வேண்டியது தானே, ராகுபதி பேர் சென்னைக்கு போக வேண்டியது போக மாட்டீங்க. ஏன்னா சனி தான் கெடுதல் அதிகமாக தருகின்ற ஒரு கிரகம். சனி கெடுக்கும் நிலையில் இருந்துட்டு அது வந்து அந்த 7.5 சனி காலம் இருக்கு இல்லையா, அந்த 7.5 சனி காலம் எவருக்கும் விதிவிலக்கு இல்லைன்றதுனால சிங்கம் புலியை பற்றி கூட நம்ம பயப்பட மாட்டோம், பாம்பை பார்த்து பயப்படுவோம் இல்லையா. ஒரு எவ்வளோ பெரிய தைரியசாலியாக இருந்தாலும் பாம்புன்னு ஒன்னா அப்படியே பாம்பென்றால் படையும் நடுங்கும், இது ஒரு பழமொழி தானே. ஏன் அந்த கொட்டுன சிங்கம் புலியிட்டையாவது தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு விஷப்பாம்பு அப்படி கொட்டின உடனே 3 நிமிஷம் 4 நிமிஷத்துல செத்து போயிடுறோம், ஒரு இது வந்துருது. அதனால தான் பாம்புன்னா பதற்றம். அதே மாதிரி தான் பாதகாதிபதி அப்படின்னு ஒரு பதற்றம் வந்துருது. நிச்சயமாக சொல்றேன், பலவிதமான ஆய்வுகளுக்கு பிறகு சொல்றேன், எந்த ஒரு கெடுதலும் அதி உச்ச நிலைமையில இருந்தா தான் கெடுதல் செய்யும். அதி உச்ச நிலைமையில பாதகாதிபதினா அதைத்தான் ஒரு ஆர்டிக்கல்ல கூட எழுதியிருந்தேன். பாதகாதிபதினா ரொம்ப பயப்படுறீங்க, அப்படிலாம் பாதகாதிபதி பாதக சரி எத்தனை பேர் உங்க ஜோதிடம்ன்றது என்ன, ஒரு இடத்துக்கு ஒரு ஜோதிடம் கத்துக்கிறதுக்கு வந்துட்டீங்க, இன்றைக்கு உங்களுடைய அத்தனை வேலை வெட்டியும் விட்டுட்டு இங்க இருக்கிறீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு, ஏன்னா லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் வெளியில இருக்கிறோம், எல்லாரும் வந்து இல்லையே, ஒரு 50 பேர் வந்திருக்கிறீங்க. இப்போ அவ்வளவு பேருக்கும் ஜோதிடத்துல ஏதோ ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால தான் பைசா கொடுத்து வந்திருக்கிறீங்க. நான் சும்மா நடத்துறேன்னா அது வேற, பைசா கொடுத்து வந்திருக்கிறீங்க. அப்போ இவ்வளவு ஆர்வம் இருக்கிற நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகங்கள்ல பாதகாதிபதி என்ன பாதகத்தை செய்தார் அப்படின்றத நீங்க கண்டிப்பா பார்க்கணும். இப்ப பாதகாதிபதி பாதகத்தை செய்தார் அப்படிங்கிறதுக்கு சமீபத்துல எல்லாருடைய கண்ணுக்கும் தெரிந்த உதாரணம் தமிழக முன்னாள் முதல்வர் இல்லையா. நான் இதையும் தாண்டி நான் வேற சில ஒரு ஜோதிடமா இருக்கிறதுனால நான் வந்து வேறு சில நிறைய ஜாதகங்களை நான் பாதகத்துக்கு உதாரணமா நான் சொல்லுவேன். இப்ப உபய லக்னங்களுக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதியாகவும், சர லக்னங்களுக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதியாகவும், சிற லக்னங்களுக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதியாகவும் வருவார். பாதகாதிபதி சப்ஜெக்டை முதல்ல ஆரம்பிச்சதே கொஞ்சம் நல்லதுதான். பாதகாதிபதினா தேவையில்லாம பயப்படுறீங்க. லட்சத்தில் ஒருவருக்கு 10,000ல் ஒருத்தருக்கு இது போன்ற சூழ்நிலைகளை தான் பாதகாதிபதி அதிகமான சுபத்துவ வலிமை கொண்ட ஒரு அமைப்பாக அமையும். தமிழக முதல்வருக்கு ஏன் வந்து மரணம் ஏற்பட்டது? பாதகாதிபதி திசையில அஷ்டமாதிபதி புக்தியில மரணம் நிச்சயம் அப்படின்னு கணிக்கப்பட்டதற்கு காரணம் என்னன்னா, இந்த பாதகாதிபதி உச்சத்தை அடுத்த நிலையில இருக்கக்கூடிய மூல திரிகோண அமைப்புல ஆட்சி மூல திரிகோணம், குரு இங்கே உச்சம் அடைவார், இங்கே மூல திரிகோணம் அடைவார், இங்கே ஆட்சி அடைவார். ஆக இந்த பாதத்துவம் அப்படிங்கிறது என்ன, சனி செவ்வாய் ராகு கேதுக்களோடு அவர் தொடர்பு கொள்வது, இங்கே அவர் தொடர்பு கொள்ளல.
தமிழக முதல்வர் ஜாதகத்துல சனியோ செவ்வாயோ எவ்விதத்திலும் தொடர்பு கொள்ளாமல் ராகு கேதுக்களுடைய தொடர்பும் குருவிற்கு இல்லாமல் ராகு கேதுக்களுடைய தொடர்பும் குருவிற்கு இல்லாமல் முழுமையான சுபத்துவத்தை அவர் அடைந்திருந்தார். பாதகாதிபதி சுபத்துவம் அடையக்கூடாது, அதான் உண்மை. அதிகமான சுபத்துவத்தை அடையவே கூடாது. அப்ப என்ன பண்ணுவார், அனைத்து விதமான நன்மைகளையும் செய்து முடிவில் ஒரு பாதகத்தை செய்வார். இப்ப குருதச ஆரம்பிச்சோடனே இந்த மக ஜெயில ரொம்ப இதுக்கு மேல வெற்றிக்கு மேல வெற்றி வந்துகிட்டே இருந்தது. வெற்றிக்கு மேல வெற்றி வரும்போதே அது வந்து பாதகத்தை செய்ய போகிறார் என்பது உறுதி. அதே நேரத்தில் கடுமையான மன உளைச்சலையும் கொடுத்தது. இதே இதுலதான் பாதகாதிபதி மரணத்துக்கு நிகரான இன்னொரு துன்பத்தையும் கொடுத்தார். ஒரு 20-25 நாள் கொண்டே ஜெயிலில் வச்சார். அதாவது அப்பவே அந்த அம்மா வந்து மரணத்துக்கு நிகரான அத்தனை மனோ இதையும் அடைஞ்சிட்டாங்க. எப்படி அப்படின்னா, முதல்வராக இருக்கும் பொழுதே ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஜெயிலுக்கு போறது வேற, எதிர்கட்சி தலைவர் ஜெயிலுக்கு போவது இயல்பான ஒன்று, உலகம் முழுக்க நடக்கிற ஒன்று. எதிர்கட்சி தலைவரே அதை வந்து எதிர்பார்த்திருப்பார். ஆளுங்கட்சியா வந்தவனா நம்மளை பழிவாங்க போறாங்க, கேஸ் போட போறாங்க, உள்ளதி கைக்க போறாங்க, அது எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். ஆனால் உலக வரலாற்றிலேயே நம்ப முடியாத ஒரு நிகழ்வாக ஒரு முதல்வர் இருக்கும் போதே மத்தியானம் 3 மணிக்கு தை சாதம் பண்ணி வை சாப்பிட வந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன ஜெயலலிதா மத்தியானம் வந்து பெங்களூர் ஜெயிலில் இருந்தாங்க. அப்போ அந்த அளவுக்கு கான்பிடண்டா இருந்தாங்க. அது மரணத்திற்கு நிகரான பாதகம். இது ஏன் அப்படின்னா, இங்கே குரு மாரக கேந்திர பாதகம். ஜோதிடத்துல ரொம்ப நுணுக்கங்கள் இருக்கு, மேலோட்டமா பார்க்க முடியாது, ஒன்றை ஒன்று அப்படியே போகலாம். ஒரு ஜோதிடம்ன்றது வந்து ஒரு விஷயத்திலேயே வந்துடாது, எல்லாமே நுணுக்கங்களை புரிந்து கொள்ளதான் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு வரும். அப்ப இங்க வந்து அவரு மாரக கேந்திர பாதக அத்தனை மாரகாதிபதியும் அவரே. ஏழுக்குடையவன் மாரகாதிபதி, 2 ஏழுக்குடையவன் மாரகாதிபதி, சுகராகியதால் 7 10 வீடுகளுக்கு அதிபதியானதால் கேந்திராதிபதி, உபயலக்கணத்திற்கு 7 பாதகாதிபதியானதால் பாதகாதிபதி, மாரக கேந்திர பாதகாதிபதி. அப்ப மாரக தோஷம், மாரகம் என்பது என்ன, மரணத்திற்கு நிகரான வலி, மரணமே அடைந்திருக்கலாம், இதை விட செத்தே போயிருக்கலாம். நுணுக்கமா பலன் வரணும்னு வந்துட்டீங்கன்னா மேலாப்பிலேயே ஜோதிடத்தை பார்க்கக்கூடாது. மேலாப்புல பாக்குறதுக்கு ஜோதிடம் வந்து ஒரு விளையாட்டு கலை இல்லை. என்ன நடக்கும் நமக்கே தெரியலன்னா கூட, அல்லது நாம் தப்பு செஞ்சுட்டா கூட, எல்லா ஜோதிடர்களும் தப்பு செய்யறது இயல்பான ஒன்றுதான், எல்லாருமே வந்து தப்பு செய்யறது இயல்பான ஒன்றுதான். அப்ப அந்த அடுத்த இதுல வந்து அந்த தப்பை வந்து திருத்திக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான நுணுக்கங்கள்ல தான் போகணும். சரி, மாரகாதிபதியாக இருந்து தன்னுடைய திசையில வந்து தன்னுடைய திசையில் மாரக அதிபதியாக இருந்து தன்னுடைய திசையில் மரணத்திற்கு நிகரான மிகப்பெரிய துண்டு. சரி அம்மா, அந்த அம்மா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் ஜாலியா இருந்திருக்குமா, ரிலீஸ் ஆன உடனே தூங்கியிருப்பாங்களா? ஒரு பிராக்டிக்கலா பார்ப்போம். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவொடனே அந்தமா இயல்பா இருந்திருப்பாங்களா, அதோடைய தாக்கம் அந்த மாதிரி எவ்வளவு நாள் இருந்திருக்கும். நம்மள அதாவது ஒரு சீயமா இருக்கும் போதே நம்ம உள்ள போயிட்டோமே, அது ஒரு பெரிய கௌரவ பிரச்சனை இல்லையா? நாம் அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் இருக்கும் மாரகத்தை செய்தார். சரி, கேந்திராதிபதியா இருந்தார் என்ன செஞ்சார், அவ்வளவுதான் பாயிண்ட், அதான் உண்மை. ஏன் சரி, இப்ப நான் வந்து இதுல ஒரு நுணுக்கத்தை சொல்றேன், இதெல்லாம் புரியுதா பாருங்க. மாரகாதிபதியா அவர் வந்து தசையில தான் பண்ணார், குரு தசையில. கேந்திராதிபதியா அவர் வந்து கல்யாணத்தை கொடுக்கல. அந்த வித்தியாசம் புரியுதா? அதாவது மாரகமும் பாதகமும் தசையில் நடக்கும், கேந்திர ஆதிபத்தியம் ஆதிபத்தியமாகவே வாழ்நாள் முழுக்க நடக்கும். புரியுதா புரியலையா? முழுக்க புரியுதா? மாரகமும் பாதகமும் தசையில் நடக்கும், ஆதிபத்தியம் வர ஆதிபத்திய தோஷம் புரியுதா? ஆதிபத்திய தோஷம் வாழ்வில் நடக்கும், வித்தியாசம் புரியுதா? இந்த அம்மாவுக்கு கல்யாணம் முறையான கல்யாணம் இல்லை, திருமண வாழ்க்கையை கொடுக்கல, திருமணமே இல்லை, அப்படித்தான் சொல்ல முடியும். அப்ப அது ஆதிபத்திய ரீதியில வர்ற தோஷம் தசையில் நடக்கணும்னு அவசியம் இல்லை. இதுதான் தசைக்கும் ஆதிபத்தியத்திற்கும் உள்ள வித்தியாசம். இப்ப இவர் கேட்டாரு, தசையில என்ன எப்ப நடக்கும், பாயிண்ட் இதுல உள்ள வருதா? ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அப்படியே ஃப்ளோல போய்கிட்டே இருக்கலாம். ஆக மாரகம் பாதகம் இது ரெண்டும் தசையில் நடக்கும். அதுதான் அடிக்கடி நான் எழுதுவேன் கேள்வி பதில கூட, என்ன எழுதுறேன், பாதகாதி தசையை உனக்கு வரலையே அப்புறம் ஏன் பயப்படுற? பாதகாதிபதி தன்னுடைய பாதகத்தை தசையில் தான் செய்வார், புக்தியில கூட செய்ய மாட்டார். ஏன்னா
தசாநாதன் தான் சிஎம். ஒரு ஜாதகத்துல தசாநாதன் முதலாளி, புக்திநாதன் மேனேஜர், அந்தரநாதன் செக்ஷன் ஆபீசர். ஒரு தசையில் தசையின் நாத நாதனே முதலாளியாக செயல்படுவார். முதலாளியை மீறி புக்திநாதன் ஆகிய மேனேஜரை ஒரு நாள் செய்ய முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு கன்ஃபார்மான விதி. பலன் சொல்வதற்கு நீங்கள் தகைக்கவே வேண்டாம். இது நடக்குமா நடக்காதா? தசாநாதன் இவரா இருந்தா அவருடைய ஆதிபத்தியம் அவருடைய விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். புக்திநாதன் உள்ள வந்துட்டாரு, புக்திநாதன் தசையின் பலனை எடுத்து செய்வார். செய்யவே மாட்டார், செய்யவே முடியாது. எப்படி ஒரு முதலாளியை மீறி ஒரு மேனேஜர் செய்ய முடியாதோ? போர்டு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க, நான் அந்த எழுதும்போது ஜூம் பண்ணிட்டு வந்துருங்க. என்ன விட போர்டு முக்கியம். தசையின் நாதன் முதலாளி, புக்திநாதன் மேனேஜரு, அந்தரநாதன் செக்ஷன் ஆஃபீஸரு, கீழே அப்படியே வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். சித்திரம் பிராணன்லாம் பியூன் வரைக்கும் வந்துடும். ஆக இந்த படிநிலை அடுக்குகளை நீங்கள் கவனமாக புரிஞ்சுக்கணும். ஒரு தசை புக் ஒரு புக்தி தசைக்கு உட்பட்டே செய்யும், ஒரு அந்தரன் தசைக்கும் புக்திக்கும் உட்பட்டு செய்யும். சித்திரம் சூட்சமும் பிராணன் உள்ள வந்துட்டீங்கன்னா அடுத்தடுத்த அடுக்குகளுக்கு வந்துடணும். பாதகாதிபதி புக்திநாதனா வந்துட்டார். இந்த திசையில பாதகம் நடக்குமா நடக்காதா? நடக்காது. ஒருத்தர் வந்து இதுல உள்ள அடுத்த நுணுக்கத்தை சொல்றேன். பாதகாதிபதி வேற, அஷ்டமாதிபதி வேற. ஒரு ஜோதிடத்தை எங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வந்தது. ஒருத்தர் மரணம் அடைவாரா மரணம் அடைய மாட்டாரா? நான் வந்து அவர் மரணம் அடைவார்னு சொன்னேன். இந்த தசா புக்தி அமைப்பு இல்லை. அப்ப அவருக்கு வந்து அஷ்டமாதிபதி தசையில பாதகாதிபதி புக்தி நடந்துகிட்டு இருந்தது. அஷ்டமாதிபதி தசையில பாதகாதிபதி புக்தி, பாதகாதிபதி புக்தியின் அடிப்படையில் கொல்ல மாட்டார் அப்படின்ற அமைப்புல நான் அந்த நபர் இறந்து போவார்னு சொன்னேன். இறந்துட்டார். நீங்க இந்த இடத்துல குழம்ப கூடாது. பாதகாதிபதி தான் மரணத்தை தருவார்னு கிடையாது, அஷ்டமாதிபதியும் மரணத்தை தருவார். இங்கே நான் என்ன சொன்னேன், தசாநாதன் தான் இங்கே அஷ்டமாதிபதி தசா, பாதகாதிபதி புக்தி. இந்த நபருக்கு பாதகாதிபதி புக்தியா நடக்கிறதுனால மரணம் தராது இருக்காது அப்படின்னு ஒரு உதாரண உதாரணம் ஜாதகம் அப்புறம் கூட போட்டு காட்டுறேன். நான் வந்து இவர் மரணம் கொடுப்பார், ஆனா அஷ்டமாதிபதி மரணத்தை கொடுப்பார். யார் எங்க எந்த செயலை செய்வாங்க அப்படின்றது இதற்கடுத்த நிலை. தசாநாதனே முக்கியம். பாதகாதிபதி தசை நடக்கலையே, உங்க கணக்குப்படி புக்தி தானே நடக்குது, அப்ப பாதகாதிபதி கொல்ல மாட்டார்ல அப்படின்ட்டு என்கிட்ட ஒரு ஜோசியா ஆர்கியூ பண்ணார். இல்ல இவர் இறந்து போவார் பாருங்கன்னு இறந்து போனார். எப்படி அப்படின்னா, அஷ்டமாதிபதி பாதகாதிபதி தான் மரணத்தை கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அஷ்டமாதிபதியோட இது என்ன, எங்கே எவர் எந்த செயலை தருவார், அது ரொம்ப நுணுக்கம். அந்த இடத்துல இப்ப உதாரணமா நம்ம இந்த கிளாஸ் நம்ம இவர் இருக்கிறார் இல்லையா, சித்தி சிவதாசன் ரவி ஐயா, அவருடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா 8 சுக்கிரன் இல்லையா. இப்ப அவருடைய ஜாதகத்தை நான் பார்த்ததே இல்லை. அவர் மரணத்திற்கு 20 நாளைக்கு முன்னாடி தான் அவரே சொல்றார். நான் வந்து அவர்கிட்ட நான் கேட்டதே இல்லை. அவர் என்னுடைய அறிமுகத்துல முதல்ல பார்க்கும்போதே உங்க உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க, உங்க இது சொல்லுங்க, உங்க ஜாதகம் சொல்லுங்கன்னு தான் ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் நாங்க ரெண்டு பேரும் பேச நேரில் பேசும்போது அது என்னமோ அவருக்கு நான் தோணவே இல்லை. அவருக்கு திடீர்னு அந்த உடம்பு சரியில்லாத சூழ்நிலையில தான் வந்து அந்த 20-25 நாளைக்கு முன்னாடி தான் வந்து அவருடைய ஜாதகம் டக்குன்னு வந்த போதே இந்த 8-6-8 தான். 6-8 காம்பினேஷன்ஸ் என்னைக்கு ஜோதிடத்துல வருதோ அன்னைக்கு அது முடிஞ்சு போச்சு. 6-8 காம்பினேஷன்ஸே வராது. அவர் தனுசு லக்னம், 6 அதிபதி சுக்கிரன் வந்து 8 இடத்துல போய் உட்கார்ந்துருந்த அந்த சுக்கர புக்தி சுக்கர வந்தரம் தான் நடந்தது. அப்ப இந்த 6-8 காம்பினேஷன்ஸ் மாதிரியே தான் அந்த பாதகாதிபதி அஷ்டமாதிபதியும். எப்ப வந்து அஷ்டமாதிபதி ஒரு மரணம் தருகின்ற அமைப்புல வர்றாரோ அவர் பாதகாதிபதியை விட மேல செயல்படுவார். ஆகவே இப்ப நான் சொன்ன இந்த மாரக பாதக விஷயங்கள் அதனுடைய திசையில் நடக்கும். கேந்திர ஆதிபத்திய தோஷங்கள், கேந்திர ஆதிபத்திய தோஷம் வாழ்நாள் முழுக்க நடக்கும். உதாரணமாக இந்த கேந்திராதிபத்திய தோஷம் அப்படிங்கறத இதுக்கடுத்து வர இதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. மிதுன லக்னம்,
நான்கில் புதன் இவர் என்ன பண்ணிருப்பார் படிப்பே வரல படிப்பே வரல கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க இது ஒரு இது இது மாதிரி என்கிட்ட சில ஜாதகங்கள் இருக்கு மூணாவது வகுப்புக்கு மேல படிக்கல ஆனா இங்க தனித்த புதன் வக்ரம் இருக்கிற ஆகாம தனித்த புதன் வேறு எங்காவது சந்திரன் சந்திரன் அப்படி இப்படின்னு இருந்து அதிகமான சுபத்துவம் உள்ள புதன் இப்ப இந்த தனித்த புதன் இதுதான் வந்து இருங்க இதை இதை எழுதிட்டு அப்புறம் இந்த மேஷ லக்னத்துக்கு வரலாம் ஃப்ளோவில் போய்கிட்டே தான் இருக்கும் வேற ஒன்றும் பண்ண முடியாது ஒன்று ஆரம்பிப்போம் ஒன்று ஒன்றும் இல்லாத முடியும் அப்போ அந்த கேந்திர ஆதிபத்திய தோஷம் கேந்திர ஆதிபத்திய தோஷம் ஜெயலலிதாவின் ஜாதகத்தில் எல்லாருக்கும் தெரியறதுனால இறந்ததுக்கு அப்புறமா அந்த அம்மாவோட தலையை போட்டு விட்டுறோம் பாவம் இறந்ததுக்கு அப்புறமா அந்த அம்மாவை நம்ம நிம்மதியாக இருக்க விடுறதில்லை இந்த கேந்திர ஆதிபத்திய தோஷம் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவருடைய வாழ்க்கையை சொந்த வாழ்க்கையை பலவீனமாக்கியதை போல இங்கே இது ஒரு அமைப்பு இது மாதிரியான சில ஜாதகங்கள் என்கிட்ட இருக்கு மிதுன லக்னம் தனித்த புதன் சுக்கரனே இங்க வரமாட்டார் சூரியன் இங்க வரமாட்டார் எல்லாமே இங்க இந்த பக்கம் அங்கனா போயிடுவாங்க இப்படி போயிடுவாங்க அல்லது ஜிக்ஜாக்கா திரும்பிடுவாங்க இந்த இடத்துல குரு இருந்து கூட பார்த்துருக்கலாம் அதிகமான சுபத்துவம் உள்ள தனித்த புதன் நிச்சயமாக கல்வியை கொடுக்க மாட்டார் இது வந்து பளிச்சும் தெரியுற ஒரு ஜாதகம் மூன்றாம் வகுப்புக்கு மேல படிக்கவே இல்லை மலைக்காக கூட பள்ளி பள்ளியில ஒதுங்காத சில அமைப்புகள் அதே மாதிரி கேந்திராதிபத்தியத்துல அதிக சுபத்துவம் அடைகிற ஒரு கிரகம் அது ஒரு நிலையை நான் சொல்லியிருக்கிறேன் அதுவும் நிறைய விஷயங்கள் இப்ப கூட சில கேள்வி பதில்கள் சொல்லியிருப்பேன் இங்கே நான் சூரியனை எதற்காக போட்டுக்கிறேன்னு சொல்ல முடியுமா கரெக்ட் வளர்பிறை சந்திரன் அப்படின்றத அடையாளப்படுத்தி காட்டுறதுக்காக இங்க நான் சூரியனை போட்டிருக்கேன் இதோட நிலை என்ன எம்ஜிஆரோட ஜாதகம் வரலையா நீ முன்னாடி வந்து தெரியல எம்ஜிஆரோட ஜாதகம் கல்யாணம் ஆகல ஆனா கல்யாணம் நிக்கல கடைசி வரைக்கும் ஜானகி அம்மையாருக்கு தாலி கட்டதுக்கே பயந்தார் மூணாவது கல்யாணம் இந்த நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா அதிக சுபத்துவம் இதையே நான் எழுதியிருக்கிறேன் அதிக சுபத்துவம் குரு இங்கே அதிகமான சுபத்துவத்தை அடைஞ்சிருக்கிறார் இப்படி வந்துட்டாலே அஷ்டமி நவமி திதினு வந்துடணும் இந்த கேந்திரங்கள் இப்படி வந்துட்டாலே இங்கிருந்து விலக 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 அஷ்டமி நவமி இங்க போகும்போது பௌர்ணமின்னு வந்துடணும் அந்த டேலண்ட் வந்துடணும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடணும் எத்தனாவது திதியில வளர்பிறையில இருக்கிறார் எத்தனாவது நாள்ல இருக்கிறார் நட்சத்திரத்தை வைத்து கண்டுபிடித்து விடலாம் எத்தனை டிகிரி அவர் தாண்டார் ஒரு ஒரு சிம்பிளான கணக்கு தானே ரெண்டே கால் நாளைக்கு இங்க இருப்பார் அப்ப இங்க பத்தாவது நாள் முடிக்கிறாரா ஒன்பதாவது நாள் முடிக்கிறாரா அந்த கணக்கு அப்படியே வந்துடணும் ஆக இது வந்து ஒரு கிரகம் அதிகமான சுபத்துவத்தை அடையும் போது அதனுடைய இயல்பான பலனை கெடுக்கும் அந்த இடத்தை கெடுக்கும் இந்த அமைப்பு வந்து நிறைய ஜாதகங்களை நான் பார்த்துருக்கிறேன் பௌர்ணமி சந்திரனோடு சேர்ந்து அதிக சுபத்துவத்தில் இருக்கும் குரு அந்த உட்கார்ந்த இடத்தை சுத்தமாக கெடுப்பார் உட்கார் தான் அமர்ந்த வீட்டின் பலனை கெடுப்பார் நிறைய ஜாதகங்களில் பார்த்துருக்கிறேன் ஆக இதுவும் கேந்திராதிபத்தி இப்ப இங்க வந்துருச்சா கேந்திராதிபத்தியம் வந்துருச்சா அப்ப கேந்திராதிபத்திய கிரகங்கள் இங்க பாருங்க அதிக சுபத்துவம் அடைஞ்சிட்டார் அதிக சுபத்துவம் அடைஞ்சதுனால அங்கே ஜெயலலிதாவிற்கு மன வாழ்க்கையை கொடுக்கவில்லை இங்கே எம்ஜிஆருக்கு மன வாழ்க்கையை கொடுத்தும் மன வாழ்க்கையில் அவர் இதா இல்லை மனைவின்னு சொல்லிக்கவே முடியல இதான் அமைப்பு இன்னொன்னு ரெண்டு பேருமே காரகத்துவத்தை கெடுத்தார்கள் ரெண்டு ஜாதகங்களே அந்த காரகத்துவத்தை கெடுத்தார்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜாதகம்ன்றதுனால உங்களுக்கு நம்ம இதை போட முடியுது உங்களுக்குள்ள தெரிஞ்ச ஜாதகங்களை நீங்க செக் பண்ணீங்கன்னா அது கரெக்டா இருக்கும் ஒரு பிரபலமான ஜாதகத்தை தான் போடணும்னு இல்லை எல்லாருக்கும் டக்குன்னு இதுல வருது இல்லையா ஆக நீங்க கேட்ட கேள்விக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வரேன் தசாபக்திகள் எப்படி பலன் தரும் தசாபக்தி அமைப்புகளுக்குள்ள எப்படி இருக்கணும் கேந்திராதிபதி நுணுக்கமான விஷயம் இப்ப அவர் கேட்ட கேள்வி மேஷ லக்னம் சனி பாதகாதிபதி இந்த பாதகாதிபதி சனி என்ன செய்வார் இங்க பாத்தீங்கன்னா இந்த சனி கெடுதலை செய்ய மாட்டார் பாதகத்தை பண்ண மாட்டார் ஏன் ஆமா அவர்தான் இங்கே பாவத் பாவத்திற்கு நீங்க வந்துடணும் இங்கே பாவத் பாவகத்திற்கு நீங்க வந்துடணும் பாவத் பாவகம்ன்றது மிகப்பெரிய நுணுக்கமான ஒரு விஷயம் தன்னுடைய வீட்டிற்கு 6-8-12 மறைந்த ஒரு கிரகம் அந்த பாவக பலனை செய்யவே செய்யாது அது வந்து ஒரு ஒரு மாறாத விதி சில விதிகள் நிரந்தரமானவை அப்ப பாதகாதிபதின்ற சனிய இங்க நம்ம 10ஆம் வீட்டில் இருக்கும்போது எடுத்துடலாம் 10ஆம் வீட்டில் இருக்கும்போது எடுத்துடலாம்